வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கடல் மேலே வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது தான். இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம லைவ் வந்தப்போ ஒரு சில பேர் இன்றைக்கி சமையல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முகம் பார்க்கும் பாறை மீன் குழம்பு. எதுக்காக நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து இந்த மீன் உயிரோடு, அதாவது உயிரோடனா நம்ம கடலில் பிடிச்சி உடனே எடுத்து இந்த மீனை வந்து நம்ம முகத்துக்கு முன்னாடி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம முகமே தெரியற அளவுக்கு கண்ணாடி மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். இந்த இதுவும் ஒரு பாறை மீன் வகையை சேர்ந்தது தான். அந்த மீன் தான் வந்து இன்றைக்கி நம்ம குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். நல்ல டேஸ்ட்டான மீன். பாறை மீனில் வந்து ஒரு சில பாறைக்கு பிறகு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு டேஸ்ட் உள்ள மீன் இந்த மீன். இப்போ அந்த மீனை தான் வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம இப்போ அந்த மீனை வெட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மீனில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த மீனில் செதில் வந்து அதிகமாக இருக்கவே இருக்காது. ஒரு சின்ன கத்தியை வச்சு லேசாக சொரணுனாலே சின்ன சின்ன செதிலாக தான் இருக்கும். லேசாக சொரணுனாலே போதும் செதில் வந்துடும். இப்போ அந்த பாறை மீன் வந்து நம்மளுக்கு ரெண்டு பாறை மீன் தான் கிடந்துச்சு. அதனால் வந்து பத்து பேர் இருக்கிறதுனால பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு இந்த மீனையுமே நம்ம சேர்த்து சமைக்கிறோம். இது வந்து குழம்பு அடுப்பில் வச்சதுக்கு பிறகு தான் உடைய சரசரசன மீன் பத்தாது அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு எடுத்து மீனை உடனே வெட்டி உடனே அலசி அப்படி குழம்பு வைக்கிறதுனால தான் இந்த மீனை நான் ஸ்டார்டிங்கில் சொல்லலை. Thank you.
வந்துருச்சா?